வணக்கம். இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு கல்வெட்டியல் என்ற பாடத்தில் முதல் நான்கு இயலை பார்த்து முடித்துள்ளோம். இப்பொழுது ஐந்தாவது இயலை பற்றி பார்ப்போம். இந்த ஐந்தாவது இயல் செப்பேடுகளின் நகல் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது செப்பேடுகள் அரசனது ஆணையை மக்கள் செப்பேடுகள் எழுதி வைத்துள்ளார்கள் என்பதை அறிய முடிகிறது. அவர்கள் செப்பேடுகளில் எழுதிய காரணம் அது நீண்ட நெடுங்காலம் நிலைத்திருக்கும் என்பதால் இருக்கலாம். அடுத்தபடியாக செப்பேட்டில் எழுதும் பழக்கம் இந்தியாவில் கிமு மூன்றாம் நூற்றாண்டு தொட்டே இருந்து வந்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது. மேலும் ஒரு செப்பேடு எவ்வாறு எழுத பெறுதல் வேண்டும் என்பதை விஷ்ணு புராணம் குறிப்பிடுகின்றன. அதாவது அரசன் பிராமணர்களுக்கு நிலத்தை கொடையாக அளிக்கும் பொழுதும் செப்பேட்டில் அரசனது முத்திரையை பதிக்கப்படும் பொழுதும் கொடுக்கப்பட்ட நிலத்தின் எல்லைகள் பரப்பு ஆகியவை தரப்பிட்டிருக்க வேண்டும். கடைசியாக அரசனது முன்னோர்களை பற்றி எழுதப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கும் பொழுது செப்பேடுகளை எழுதப்படுகின்றன. கிபி நாலாம் நூற்றாண்டு சார்ந்த செப்பேடுகள், அதாவது சிவஸ் கந்தவர்மனை சார்ந்த மைத ஓழுவின் ஹரிஹத கல்லி செப்பேடுகளையும் பல்லவ ஸ்கந்தவர்மனுடைய குணபதே செப்பேடுகளையும் ஜெயவர்மனுடைய கொடைமுடி செப்பேடுகளையும் இரண்டாம் விந்திய சக்தியின் காசிம் செப்பேடுகளையும் சாலங்காயன் மன்னர்களின் செப்பேடுகளையும் கிபி நாலாம் நூற்றாண்டு கல்வி செப்பேடுகளாக கருதப்படுகிறது. அடுத்தபடியாக வட இந்தியாவில் குப்த மன்னர் முதலாம் குமராகுப்தனின் தனிதகா செப்பேடுதான் இதுவரை கிடைத்துள்ள செப்பேடுகளில் காலத்தால் முந்தையது என்று சொல்லப்படுகின்றன. அதற்கு அடுத்தபடியாக கௌதம புத்திர சாதகர்ணியின் கல்வெட்டு செப்பு பட்டயத்தை பட்டிகா என்று அழைத்து கொள்கின்றன. இதனால் கிபி இரண்டாம் நூற்றாண்டு முன்பிருந்தே செப்பேட்டு சாசனம் இந்தியாவில் வந்திருக்கிறது என்பது உறுதியாகிறது. மேலும் அரசன் தனது ஆணையை செம்பிலும் சிலையிலும் வெட்டி வைத்து கொள்வதற்கு அனுமதி வழங்கினான். அதுக்கடுத்தபடியாக செப்பேட்டின் பிரதிகளாக காணப்படுபவை போசள மன்னன் இரண்டாம் வீர வல்லாளனின் கத கல்வெட்டு, நான்காம் இரட்ட கார்த்திவீர்யாவின் பெல்ஹாம் கல்வெட்டு ஆகியவை காணப்படுகின்றன செப்பேட்டின் பிரதிகளாக. அடுத்தபடியாக கல்வெட்டுகளிலும் ஓலைச்சுவடிகளிலும் காணப்படாத அரசனது முத்திரை செப்பேடுகளில் காண முடிகிறது. அந்த முத்திரையை கொண்டே அது எந்த மன்னனை சார்ந்தது என்பதை கண்டுபிடித்து விடலாம். அந்த அளவிற்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. சில செப்பேடுகளில் இரண்டு பக்கங்களிலும் எழுதப்பட்டிருக்கும். சில செப்பேடுகளில் ஒரு பக்கத்தில் மட்டும் எழுதப்பட்டிருக்கும். சில செப்பேடுகளில் முழுமையாக பாடலாலும் உரைநடையாலும் எழுதப்பட்டிருக்கும். செப்பேடுகளில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் எண் இடப்பட்டிருக்கும். செப்பேட்டின் ஒவ்வொரு பக்கத்திலும் எண் இடப்பட்டிருக்கும். அதிக அளவில் செப்பு தகடுகளில் ஆணையை எழுதி வெளியிட்டவர்கள் சோழ மன்னர்களே ஆவார். அடுத்ததாக தென்னிந்தியாவில் முதன் முதலில் செப்பு தகடுகளில் எழுதியவர்கள் பல்லவர்களையும் வாகடர்களையும்
மைத்திரர்களையும் கூறுவார்கள். முதலாம் ராஜராஜனின் 21 செப்பு தகடுகளில் 443 வரிகளும், முதலாம் ராஜேந்திரனின் 31 செப்பு தகடுகளில் 816 வரிகளும் எழுதப்பட்டு உள்ளது. பிற்கால செப்பேடுகளில் பெரும்பாலும் சதுர வடிவிலோ அல்லது நீண்ட சதுர வடிவிலோ அமைந்துள்ளன. கிபி 3 நூற்றாண்டில் பல்லவர்கள் செப்பேட்டை கிரந்த எழுத்திலும் பிராகிருதம் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் அமைந்துள்ளன. கிபி 5 நூற்றாண்டு முதல் குமராகுப்தனின் செப்பேடு பிராமி எழுத்திலும் சஸ்மஸ்கிருத மொழியிலும் சமஸ்கிருத மொழியிலும் எழுதப்பெற்றுள்ளது. கிபி 6 நூற்றாண்டு முதல் பல்லவர்கள் செப்பேட்டில் தமிழ் மற்றும் கிரந்த எழுத்தில் காண முடிகிறது. சோழர்களின் செப்பேடுகளில் சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் எழுதப்பெற்றுள்ளன. கிபி 8-9 நூற்றாண்டு பாண்டியர்களின் செப்பேடு தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் எழுதப்பட்டுள்ளதை காண முடிகிறது. பிற்கால வீரபாண்டியனின் செப்பேடு தனித்தமிழில் எழுதப்பெற்றுள்ளது. விஜயநகர மன்னர்களும் நாயக்க மன்னர்களும் தங்களுடைய செப்பேடுகளை தெலுங்கு கன்னடம் தமிழ் ஆகியவற்றில் எழுதியுள்ளனர். ராமநாதபுரம் சேதுபதிகள் தங்கள் செப்பேடுகளையெல்லாம் தமிழிலேயே வெளியிட்டுள்ளனர். செப்பேட்டில் எழுதப்பெற்றிருப்பதை 3 பிரிவாக பிரித்துள்ளார்கள். அதாவது முன்னுரை, குறிப்புரை, முடிவுரை என்று செப்பேட்டை 3 பிரிவுகளாக பிரித்துள்ளார்கள். முன்னுரை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றன. முதல்ல இறைவனை வணங்குவதாக இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு இறைவனை வணங்கி எழுதக்கூடியதாக அமைந்துள்ளது. இரண்டாவது அந்த முன்னுரை என்ற தலைப்பில் 2 பாயிண்ட்டு செப்பேடு வழங்கப்பெற்ற இடத்தை குறிக்க வேண்டும். செப்பேடு எந்த இடத்துல யாருக்கு வழங்கப்பட்டது என்ற அந்த இடத்தை குறிப்பிட வேண்டும். 3 பாயிண்ட்டு கொடை அளிப்பவரின் பெயரை குறிப்பிட வேண்டும். எந்த ஒரு மன்னன் எந்த ஒரு நிலத்திற்கோ இல்லை எந்த ஒரு பார்ப்பனருக்கோ தன்னுடைய நிலத்தை கொடையாக கொடுக்கிறானோ, பொண்ணாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம், அவ்வாறு கொடை அளிப்பவரின் பெயரை அந்த முன்னுரையில் குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக முன்னோர்களின் வரிசை ஆகியவை அமைந்திருக்கும். இதற்கு முன்னாடி யாரெல்லாம் செப்பேடுகள் கொடைகள் கொடுத்தார்களோ வாழ்ந்தார்களோ அவர்களை பற்றின செய்திகள் முன்னுரையில் அமைந்திருக்கும். இது செப்பேட்டின் முன்னுரையில் அமைந்துள்ள தலைப்புகள் ஆகும். அடுத்தபடியாக குறிப்புரை. இந்த செப்பேட்டில் 3 பிரிவாக பிரிக்கலாம் சொல்லியிருக்கிறோம். அதில் 2 குறிப்புரை என்ன கொடுக்கிறார்கள் என்பது இங்கு எழுதப்பட்டிருக்கும். செப்பேட்டில் நிலத்தை கொடுத்திருக்கிறார்களா, பொன் கொடுத்திருக்கிறார்களா, இல்லை வேறு ஏதேனும் பொருளை கொடுத்திருக்கிறார்களா என்ற செய்தியை இங்கு குறிப்புரையில் கொடுக்கப்பட்டுள்ளிருக்கும். அடுத்தது கொடை பெறுபவரின் பெயர், யார் பெறுறாங்களோ, இல்லை கோயில் நிர்வாகம் பெறுகிறதா, இல்லை அந்த பிராமணர் பெறுகிறாரா, இல்லை வேறு யாராவது பெறுகிறார்களா என்று கொடை பெறுபவரின் பெயரை குறிப்பிட்டிருக்கோம். எதற்காக கொடை கொடுக்கப்படுகிறது என்பதும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. தானமாக ஒருத்தன் கொடுக்குறாங்கன்னா தனக்கு குழந்தைகள் யாரும் இல்லை, எங்களுக்கு ஆண் வரிசு இல்லை, என்ன காரணத்துக்காக நிலத்தை கொடுக்கிறார்களோ எந்த பொருளை கொடுக்கிறார்களோ என்பதற்காக அது எழுதப்பட்டிருக்கும். நிலமாக இருந்தால் 4 பகுதியும் குறித்திருக்கும். ஒரு நிலத்தை தானமாக கொடுக்குறாங்கன்னா அந்த நிலத்துடைய 4 பக்கங்களையும் பகுதிகளையும் அந்த குறிப்புரையில் கொடுக்கப்பட்டிருக்கும். முடிவுரை கொடைக்கு தீங்கு இழைக்கக்கூடாது
என்று சொல்லப்படுகிறது. அதாவது கொடை கொடுத்த பிறகு அதை வாங்கி வைத்திருப்பவர்களுக்கு கொடுத்தவரும் தீங்கு செய்யக்கூடாது, வாங்கியவரும் தீங்கு செய்யக்கூடாது அவ என்ற செய்திகள்லாம் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது அலுவலர்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். எந்த அலுவலர்களாக இருக்கிறார்களோ அவங்களுடைய பட்டியல்களை கொடுக்க வேண்டும். கொடை வழங்கிய ஆண்டு, எந்த ஆண்டு இந்த கொடை வழங்கப்பட்டது என்ற செய்தியெல்லாம் செப்பேடுகளில் முன்னுரை, குறிப்புரை, முடிவுரை போன்ற மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு காணப்படுகிறது. இவ்வாறு செப்பேட்டு நகல்கள் அமைந்துள்ளதாக இங்கு நமக்கு ஐந்தாவது இயலில் குறிப்பிடப்படுகின்றன. மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு நாட்டுப்புறவியல், சங்க இலக்கிய அகம், கல்வெட்டியல் என்ற மூன்று பாடத்தையும் பார்த்து முடித்துள்ளோம். ஆகையால் மாணவர்கள் இருக்கின்ற நேரங்களில் கட்டுரைகளை எழுதி சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.